نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை தெளிவாக விளங்குவது, அந்த மார்க்கத்தின்படி நடப்பது, அந்த மார்க்கத்தின்பால் அழைப்பது, அந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்வது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ஏவியவைகளை நாங்கள் அறிய வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு நாங்கள் வழிபடுவோம். அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் அறிய வேண்டும். அப்போதுதான் அவ்வாறான விடயங்களிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்வோம். எப்போது எங்களுக்கு இந்த இரண்டு அறிவும் இல்லையோ, நாங்கள் அல்லாஹ்வின் பல கட்டளைகளை துஷ்பிரயோகம் செய்திடுவோம். அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பல பாவங்களை நாங்கள் அறியாததால் செய்திடுவோம். எனவேதான் அல்லாஹ் ஏவியது எது, விளக்கியது எது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி நடப்பது அவசியம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட சிலரை பற்றி இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அல்லாஹ் திருமறையிலே சிலரை சபிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொன்மொழிகளிலே சிலரை அல்லாஹ் சபிப்பதை எடுத்துச் சொல்கிறார்கள். அவ்வாறான சாபத்துக்குட்பட்டவர்களில் நாங்களும் ஆகிவிடக் கூடாதல்லவா? சங்கை மிக்க மாதத்திலே அல்லாஹ்வின் சாபத்துக்குட்பட்ட காரியத்தை நாங்கள் செய்கின்ற போது இந்த மாதத்தின் சங்கையையும் கெடுத்ததாக ஆகிவிடும். துல்காதா மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம், முஹர்ரம் மாதம் பாவம் செய்வது ஏனைய மாதங்களில் பாவம் செய்வது விட இரண்டு மடங்கு பாவமான விடயமாகும். ஒன்று அந்த பாவத்தை செய்த குற்றம், இரண்டாவது அந்த மாதத்தின் சங்கையை கெடுத்த குற்றம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சபிக்கப்பட்டவர்களை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ்வை நிராகரித்து மறுமையை நிராகரித்து வாழ்ந்தவர்களை பற்றி, அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகியதை பற்றி பல இடங்களில் சொல்லுகின்றார். அது நிராகரித்து வாழ்ந்த காபிரான மக்கள். அதற்கப்பால் அல்லாஹ்வை ஏற்று அவனுக்கு கட்டுப்படுவதாக வாக்களித்து அதன் பின்னால் சாபத்துக்குரிய காரியங்களை செய்தவர்கள், அவர்கள் யார்? முஸ்லிமாக இருந்து பாவ காரியங்களில் ஈடுபட்டவர்கள். முன்வந்த சமுதாயத்தில் இருக்கலாம், இந்த சமுதாயத்தில் இருக்கலாம். அவர்களில் அல்லாஹ் சிலரை பற்றி சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சிலரை எச்சரித்து அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள்.
அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவிலே கூறுகின்றான், லுஇன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ரائيل அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம், தாவூதினுடைய நாவினாலும் மரியமுடைய மகன் ஈசாவினுடைய நாவினாலும் இஸ்ரவேலர்கள் அவர்களிலே நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள், வரம்பு மீறினார்கள். அதற்கு விளக்கமாக கானு லாயத்தனா ஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அல்லாஹ் ஒன்றை அதிலே சுட்டிக்காட்டுகிறான். அவர்கள் செய்த பாவங்களை ஒருவருக்கொருவர் தடுக்காதவர்களாக இருந்தார்கள். ஒரு பாவம் நடக்கிறதா, நாம் அந்த சபையில இருக்கிறோமா, அந்த பாவத்தை தடுக்காவிட்டால் நான் சாபத்துக்குரியவன். அதனால் அந்த சமுதாயம் அவர்களுக்கிடையிலே பாவம் செய்கிற போது ஒருவரை ஒருவர் தடுக்காமல் இருந்தார்கள், அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். ஏன் சொல்கிறான் அந்த சமுதாயம் சபிக்கப்பட்டதை பற்றி எங்களுக்கு ஏன் சொன்னார்? எங்களுடைய சமுதாயத்திலே அது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருந்தால் நாங்கள் தடுக்க வேண்டும். குடும்பத்தில் நடக்கலாம், ஊரில் நடக்கலாம், எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட இடத்தில் நடக்கலாம். அவ்வாறு நடந்தால் பாவத்தை தடுக்க வேண்டும். நாங்கள் தடுக்கவில்லை, மௌனியாக இருக்கிறோம். அவருக்கு விரும்பினால் அவர் செய்வார், நமது வேலையை நாம் செய்வோம் என்று இருந்தால் நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். ஒரு பாவம் நடக்கிறது, அது செயல் ரீதியாக இருக்கலாம், அது பேச்சு ரீதியாக இருக்கலாம். ஒரு பிழை நடக்கக்கூடிய சபையிலே, பாவம் பேசப்படக்கூடிய சபையிலே நாங்கள் இருந்தால் அவர்கள் பேசுகின்ற அந்த பாவ காரியங்களில் நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினவர்களாக மாறிடுவோம், அப்போது நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாக ஆகுவோம். எனவே சகோதரர்களே, எங்களுடைய சக்திக்கு உட்பட ஒரு பாவம் நடந்தால் தடுக்க வேண்டும். தடுக்க முடியாதா, எங்களுக்கு அல்லாஹ் சொல்வது அந்த சபையிலே உட்கார வேண்டாம். தெளிவாக குர்ஆனிலே அதை பற்றிய வசனங்கள் வந்திருப்பதை நாம் உங்களுக்கு பல தரம் சொல்லி இருக்கிறோம். ஏன் நீ உட்கார்ந்தால் நீயும் அவர்களை போன்றேதான் என்பதை அங்கே சுட்டிக்காட்டுகிறான். காரணத்தை சொல்கிறான், அப்போது நீயும் அவர்களை போன்றேதான். ஆனால் அன்பிற்குரிய சகோதரி, கல்யாணமாக இருக்கலாம், கந்தூரியாக இருக்கலாம், எந்த பங்கனாகவும் இருக்கலாம், பிழை நடக்கிறதா, நாலு பேர் சேர்ந்து ஒருவரை புறம் கதைப்பதாக இருக்கலாம், ஒருவருடைய பர்சனலை ஒரு சபையிலே அரசியல்வாதியோ அல்லது யாரோ நமக்கு தெரிகிறது இது அவுட் ஆஃப் போர்டர், வரம்பு மீறுகிறார்கள், நாவிழந்து பேசுகிறார்கள், அந்த சபையில் இருந்தால் எல்லோருக்கும் பாவம். நாம் அறிய நம் கண் முன்னே நமது சகோதரனை ஒருவர் புறம் பேசுவதை அனுமதிக்க கூடாது. தடுக்க வேண்டும், இல்லை என்றால் சபையிலிருந்து எழும்ப வேண்டும். அது குடும்பத்தினராக இருக்கலாம், உன் நெருங்கியவராக இருக்கலாம், உன் எதிரியாக இருக்கலாம். உனக்கு ஒரு எதிரி இருக்கிறார், உன் எதிரியை பற்றி ஒருவர் புறம் பேசுகிறார், ஆனால் நீ அவர் புறம் பேசுகிறார் என்பதற்காக நீ அங்கே இருக்கக்கூடாது. அது எந்த பாவமோ மொத்தத்தில் சகோதரர்களே, அது சாபத்துக்குரிய காரியம். நாங்கள் இது போன்ற காரியங்களை இருந்து விலகிக் கொள்வதற்கு எங்களுக்கு இதை பற்றி அறிவு வேணும். முதலாவது, இரண்டாவது அல்லாஹ் இன்னொரு சாராரை பற்றி சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, சூரத்துல் பக்ரா 160வது வசனம், 59-60 விரகிறது. நேர்வழியில் இருந்தும் தெளிவான ஆதாரங்களில் இருந்தும் அல்லாஹ் இறக்கி வைத்ததை மக்களுக்கு வேதத்தில் அவன் தெளிவுபடுத்தியதற்கு பின்னரும் மறைக்கின்றார்களே, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள்.
இது யாருக்கு? மார்க்கத்தை அறிந்தவர்கள், முன்வந்த வேதத்தை படித்தவளாக இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட வேதத்தை அறிந்தவளாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு விடயம் தெரிகிறது, மார்க்க விடயம். அதை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே அது சம்பந்தமான அறிவில்லாததால் பழை செய்கிறார்கள். நாங்கள் அதை சொல்லாமல் இருக்கிறோம். சொல்லாமல் இருப்பதால் மக்கள் பாவத்திலே போய்கொண்டிருப்பார்கள். ஏன் சொல்லாமல் இருப்போம்? அது எங்கள் காரணமாகவும் இருக்கலாம். சொன்னால் சில வேளை நான் அதே பாவத்தில் இருந்திருப்பேன், சொன்னால் என்னிடம் குத்தி கேட்பார்கள். ஆனால் தனது இமேஜ் போய்விடும் என்பதற்காக மக்களுக்கு அதை சொல்லாமல் இருப்பது. இது அதிகமான மௌலைமார்களின் நிலை. இன்று சிதனத்திலே புரண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் பாவம் நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது, அநியாயமாக கொள்ளையடிக்கப்படுகிறது. நாம் அதை தடுத்தால் அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான் என்று அல்லாஹ்வின் சட்டத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னால் நம்முடைய கௌரவம் பாதிப்படைந்து விடும் என்பதற்காக வேதத்தில் உள்ளதை சொல்லாமல் மறைத்து விடுகிறார்கள். அப்படி ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூணல்ல, நாலல்ல, உதாரணத்துக்கு சிதனத்தை சொன்னேன். இப்படி எத்தனையோ காரியங்களை மௌலவிமார்கள் மறைக்கிறார்கள். உதாரணம், எனக்கு ஒரு அஜ்னபியத்தான பெண் இருப்பாள். நான் அவளை மஹ்ரமி மாதிரி புழங்கிக் கொண்டிருப்பேன். அவளோடு சாச்சிர மகள், பெரியம்மாவின் மகள். நான் பிழையை செய்கிறேன். எனக்கு தெரியும் அவள் அஜ்னபி, அவள் காக்கா என்று அவள் எப்படி வருகிறாள், என்னோடு நெருங்கி பழக வருகிறாள். நான் அவளோடு காக்கா தங்கச்சி என்ற முறையிலே அதை சாமானை கொடுக்கிறேன். அவளின் கை படுகிறது. உடன் பிறந்த சகோதரியை போன்று புழங்குகிறேன். இப்போது நான் அல்லாஹ்வின் சட்டத்தை அறிகிறேன் என் உண்மலம் சொல்கிறது. இது மார்க்கப்படி கூடாது, ஹராம். இந்த ஹராத்தை செய்கிறேன். மற்றவர் செய்தாலே அதை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். இப்போது நானே செய்கிறேன். இந்த வேளையில் உள்மனம் சொல்கிறது, சொல்லிவிடு அல்லாஹ்வின் சட்டத்தை. அவளும் அறியாமல் ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் சாட்சி பெரியம்மாவின் பிள்ளைகளை, சின்னப்பா பெரியப்பாவின் பிள்ளைகளை உடன் பிறந்த சகோதரமாய் பழகிறார்கள். அதனால் அவளும் அறியாமல் பழகிறாள். நாம் இவளுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, எனவே சொல்லுவோம் என்று மனம் சொல்கிற போது இன்னொரு பக்கத்திலே மனதின் ஓரத்திலே இபிலீசான் இருந்து கொண்டு செல்வா, நீ சொல்லாதே. சொன்னால் இவளோடு சங்கமமாக பழகிற சந்தர்ப்பம், அவள் சோழில்லாமல் உனக்கு முன்னால் வருவாரே வருவாளே, அப்போது நீ காணக்கூடிய காட்சியின் சந்தர்ப்பம் இல்லாமலாகிவிடும் என்றெல்லாம் அந்த ரசனையை சைத்தான் அலங்கரித்து காட்டுவார். அதனால் அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளதை மறைத்திடுவார். அல்லாஹ்வின் சாபம் அவருக்கு உண்டாகும். அன்பிக்குரிய சகோதரே, ஒரு மௌலவி, இங்கே மௌலவி என்று வரவில்லை, யாராக இருந்தாலும் சரி, மார்க்கம் எவருக்கும் சொந்தமானது அல்ல. படைத்த ரப்பின் மார்க்கம் எல்லோருக்கும் சொந்தமானது. எல்லோரும் அதன்படி நடக்க வேண்டும். மௌலவிமார் மட்டும் சொல்வது அல்ல. எனவே நமக்கு தெரிகிறது அல்லாஹ்வின் சட்டம். உல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. இப்போது ஒரு அநியாயம் நடக்கிறது, அதை நாங்கள் மறைத்தால் பிழை. சொல்ல வேண்டும். எங்களுடைய கௌரவம் அல்லது எங்களுடைய வருமானம் ரெண்டுதான் ஒரு மனிதனை தடுப்பது. ஒன்று வருமானம், ஓதியிருப்பார்கள் மதரசாவிலே, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இதுதான் இருக்கிறது என்று படித்திருப்பார்கள். ஆனால் நாம் சொல்லிவிட்டால் நமது பள்ளியில் இருந்து நிப்பாட்டி விடுவார்கள். வருமானம் போயிடும் என்பதற்காக மறைத்திடுவார்கள். அதற்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடியது என்ன? சாபம். யாருடைய சாபம்? ரப்புடைய சாபம். நீ அழிந்து விடு, நாசமாகி போய்விடு. நீ நான் அல்லாஹ் சபித்து விட்டால் அவன் எப்படி உருப்படுவான்? கோடி கோடி குமியட்டும், நாசமாத்தான் போவான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சபிப்பவர்களின் சாபமும் உண்டாகும். மலக்குமார்களின் சாபம் மற்றும் உள்ளவர்களின் சாபம் எல்லாம் உண்டாகிவிடும். அல்லாஹ்வின் படைப்பினங்கள் எல்லாம் சபித்துவிடும். அதனால் அன்பிக்குரிய சகோதரே, நாங்கள் மார்க்கத்தில் ஒன்றை அறிந்திருந்தால் ஒரு நாளும் அதை மறைத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் சாபம் உண்டாக காயமாகிவிடும். இன்னொரு சாராரை பத்தி அல்லாஹ் கூறுகிறான், قل هل انبئكم بشر من ذلك مصوبه عند الله من لعنه الله وغلب عليه وجعل منهم القرده والخنازير
சூரத்துல் மாயிதா 60வது வசனம். இதைவிட தங்குமிடத்தான் அல்லது கூலியால் மிக மோசமானவர்களை உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ் அவர்களை சபித்தான், அவனுடைய கோபப்பார்வை அவர்களை கோபித்தான், அவர்களிலிருந்து குரங்குகளையும் பன்றிகளையும் உருவாக்கினான். அது யார்? ஒரு நபியினுடைய சமுதாயம். அல்லாஹ் ஒன்றை தடுத்தால் தடுத்ததென்று தெரிகிறது, ஆனால் அவர்களுக்கு அதிலே ஆதாயத்தை கண்டார்கள். எதை அவர்கள் ஆதாயமாக கண்டார்கள்? சனிக்கிழமை நாளையில் மீன்பிடிக்க செல்வது அவர்களுக்கு தடை. அல்லாஹ் ஒன்றை தடுக்கிறார். அவர்களை சோதிப்பதற்காக அந்த நாளையில் அதிகமான மீன்களை வர வைக்கிறான், அன்றுதான் அதிகம் மீன் பெறும். இப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் அவர்கள் பிடிக்க கூடாது. அவர்கள் தந்திரோபாயத்தை கண்டார், கடைபிடித்தார்கள், மீனை எடுத்தார்கள், பகுத்தறிவு ரீதியாக காரணங்களை கற்பித்தார்கள். இது அங்கே குர்ஆனுடைய விளக்கமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். அவர்களுக்கு கிடைத்த பரிசு குரங்கு பன்றிகளாக மாற்றிவிட்டார். ஏன்? அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மனிதன் செய்யக்கூடிய காரியம் அல்ல. படைத்த ரப்பு ஒன்றை ஹலாலாக்கிவிட்டால் தனது வாசிக்காக ஹலாலாக்குவதற்காக நியாயப்படுத்துவது என்று நாம் பார்க்கிறோம். தெளிவாக ஹராம் என்று இருக்கிறது. எத்தனையோ காரியம் அன்பளிப்பு என்று சொல்கிறார்கள். என்னையாம் அன்பளிப்பா, அதுக்கு பெயர் என்று தான் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் சொல்லி பரவாயில்லை, அது அன்பளிப்பு தான், எடுங்கள் என்று அல்லாஹ்வின் சட்டங்களிலே கை வைத்து தங்களுடைய சுயநலங்களுக்காக காரணங்களை கற்பித்தார்கள். ஏன் அல்லாஹ் அன்று சபித்ததை எங்களுக்கு சொல்கிறான்? நீங்கள் பயந்து கொள்வதற்காக. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தில் சொல்லுகிற போது, எனது உம்மத்திலே ஒரு சாரார் தோன்றுவார்கள், யஸ்தஹில்லூன அல் ஹிர வல் ஹரீர வல் மாஸிப, அதோட கம்ரும் வருகிறது, மதுபானத்தை, விபச்சாரத்தை, இசை கருவிகளை, பட்டை, அவர்கள் ஹலாலாக்கிக் கொள்வார்கள் என்று சிலர் சொல்வார்களே. இசையில் என்ன குற்றம் இருக்கு என்று கேட்பார்கள். அதில் ஓசை, அதை ரசிப்பது குற்றமா? நீங்கள் பேனை போட்டால் அதில் ஒரு ஓசை வரவில்லையா? மரத்தின் இலைகள் ஒன்றோடொன்று மோதுகிற போது ஒரு ஓசை வரவில்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கிறதே. குயில் கூவுகின்ற போது ஒரு ஓசை வரவில்லையா? அப்படி என்றால் அதையெல்லாம் கேட்பது ஹராமா? தர்க்கம் பேசுகிறார்கள். இபிலிசான் பேசிய மாதிரி பேசுகிறார்கள். அவரை நீ மண்ணால் படைத்தாய், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அதனால் நான் அவரை விட சிறந்தவன். தர்க்கம் பேசினான். அல்லாஹ் ஒன்றை சொன்னால் ஏவினால் செய்துவிட்டு போவது, தடுத்தால் விலகிவிட்டு போவது, அறப்படிச்ச கதை கதைத்தால் சாபம், நீ அழிந்து விடு என்று அன்று அல்லாஹ் சபித்தானே என்று காரணங்களை கற்பித்து 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 சமுதாயம் பாவத்திலே போகிறார்கள் என்றால் அவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதற்குரிய எச்சரிக்கைகளை சொல்வதை விட்டு பாமரன் காரணம் கூறி கூறி பாவத்தின் பக்கம் வருவதற்கு மௌலைமார்கள் வழிகாட்டக்கூடிய காலமாக ஆகிவிட்டது. அவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சமுதாயம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அவர்கள் குரங்கு பன்றிகளாக மாற்றப்படுவார்கள். இந்த உம்மத்தில் அது நடக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரி, இது போன்ற காரியங்கள், நீங்கள் செய்கின்ற தொழில்கள், எத்தனையோ தொழில்கள் செய்கிறீர்கள், உன்னுடைய மனம் சொல்கிறது இது வட்டிதானே என்று சொல்கிறது ஒரு பக்கத்தில், இன்னொரு மனம் சொல்கிறது இதற்கு இப்படியும் காரணங்கள் சொல்கிறார்கள் தானே. உன் மனதின் பக்கம் வட்டி என்பதின் பக்கம் மனம் கதிக்கிறது. இன்னொரு பக்கத்திலே இவர்கள் செல்லக்கூடிய காரணிகள், அது இஸ்லாமிய பேங்க் செய்கிறது, அதுவும் சரியாக இருக்கலாம், அதற்கும் மௌலைமார்கள் தானே சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறது. நீயாக என்ன செய்கிறாய்? உன் மனோ ஆசை மிகைக்கின்றதில் உடனே நீ உன் சிந்தனையை மனோ ஆசைக்கேற்ப விட்டு விடுகிறாய். அறிவால்
உன் சிந்தனையால் ஹராத்தை நியாயப்படுத்துவாய், அல்லாஹ்வின் சாபம் உண்டாக காரணமாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சாராரை சவித்தார்கள். சவிப்பதை, அல்லாஹ் சவிப்பதை எடுத்து சொன்னார்கள். என்ன கூறுகிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இதை ரசூலுல்லாஹ் தனது இறுதி நேரத்திலே சொன்னார்கள். அவர் எந்த நோயிலே மரணித்தார்களோ அந்த அந்த கடினமான அந்த கடைசி நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். கடைசி நேரத்திலே நினைவு வருகின்ற போது அவர்கள் சொல்வதாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய முக்கியமான விடயமாக இருக்கும். இந்த உம்மத்திற்கு, கியாம நாள் வரையும் உள்ள மனித சமுதாயத்திற்கு, ஒரு முழு நபியாக வந்தவர் தனது கடைசி நினைவிலே நினைவு வருகிற போது சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றிருந்தால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும். யூதர்களை அல்லாஹ் சபித்தான். மூசா நபியினுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள், தௌராத் வேதத்தை மார்க்கமாக எடுத்துக்கொண்டவர்கள். இன்னொன்றிலே கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபித்தான். ஈசா நபியின் வேதத்தை மார்க்கமாக எடுத்துக்கொண்டு என்று சொன்னவர்கள் ஏன் சபித்தான்? வேதத்தை எடுத்துக்கொண்டதற்கா? இல்லை. இத்தகது குபூர அம்பியா மசாஜித், அவர்களுடைய நபிமார்கள் அடக்கப்பட்ட இடங்களில் தொழும் இடங்களை, பள்ளிகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள், மஸ்ஜிதுகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாக. எதற்காக சொன்னார்கள்? யுஹத்திரு மா ஸனஉ, அந்த சமுதாயம் செய்ததை எச்சரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பாரமான விஷயம். நபிமார்கள் சிறந்தவர்கள், உலகத்திலே அற்புதங்களை காட்டினவர்கள். எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது என்பதை மக்களுக்கு புலப்படுத்துவதற்காக, நம்ப வைப்பதற்காக அற்புதங்களை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வின் உத்தரவு இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்து காட்டிய அந்த நபிமார்கள் அடக்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசலை எழுப்பியவர்களே சாபத்துக்குரியவர்கள் என்றால் தொழாத மஸ்தான்மார்கள். தொழுதாரா என்றே தெரியாது. நகம் ஒரு புறம் நீண்டிருக்கும், முடி ஒரு பக்கம் வளர்ந்திருக்கும். நபிகளார் அவற்றை துப்புரவு செய்வதற்கு வழிகாட்டினார்கள். மீசை ஒரு பக்கம், அது வடி, ஒரு வடி மாதிரி இருக்கும். குளித்திருக்க மாட்டார், தொழமாட்டார். இப்படியானவர்களை எல்லாம் ஊழியாக்கள் என்று எடுத்து அந்த இடத்திலே பள்ளியை எழுப்பி அந்த இடத்திலே இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்து அவர்களுக்கு நேர்ச்சை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய சாபத்துக்குரியவர்கள். எனது வாப்பா செய்திருக்கலாம், வாப்பாவின் வாப்பா செய்திருக்கலாம், மூதாதையர் செய்திருக்கலாம், எனக்கு அதை பற்றிய தேவை கிடையாது. நான் என் கண்முன்னே நடக்கிறதா அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்லவில்லையா நான் சாபத்துக்குரியவனாக. மூதாதையர் கட்டி வைத்து விட்டார்கள், எனவே கட்டப்பட்டது கட்டப்பட்டு விட்டது, அதை நாங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை, அது இத்து போயிருக்கலாம் என்று சொல்லி நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தனது இறுதி உரையிலே சொன்னதாக இருந்தால், கடைசி சக்ராத்துடைய அந்த விளிம்பிலே சொன்னதாக இருந்தால் எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கும். அதை சர்வசாதாரணமாக இன்று எங்களுடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. எங்கேனும் ஒருவர் அடக்கப்பட்டால் அங்கே ஒரு பள்ளி வாசல், அல்லது எங்கேனும் ஒரு பள்ளி இருந்தால் அங்கே ஒரு அடக்க ஸ்தலம். அதை பற்றி மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி, அடி விழுந்தாலும் சொல், விரட்டினாலும் சொல், உன் கௌரவம் போனால் போகட்டும், உன்னை விட பெரும் 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 கௌரவத்தின் உச்சியில் இருந்தார் அருமை ரசூலுல்லாஹ். அவருக்கு விழுந்ததை விட விழப்போவதில்லை. குடும்பம், கோத்திரம், உறவினர், உற்றார், இதை பார்ப்பவன் சாபத்துக்குரியவன். ஆனால் நபிமார்கள் அடிக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். இன்று எத்தனையோ பேர் குடும்பம், கோத்திரம், கௌரவம் பார்த்து தங்களுடைய கடமையை விட்டுடுவார்கள். உறவு வேணும், உறவு வேணும். ஏ, உறவு என்ன? கபரில் விரப்புகிறார்களா? அல்லாஹ் சொல்கிறான், வலஹம் சாப பைனஹும், அந்த நாளையை பற்றி சொல்கிற போது அங்கே எந்த உறவுமே கிடையாது, பிள்ளை வாப்பா தொடர்பு கிடையாது. ஆக அன்பிக்குரிய சகோலே, அவ்வளவு பெரிய சாபத்துக்குரிய காரியம் சமுதாயத்திலே நடக்கிறது. சொல்ல வேண்டிய கடமை,
எழுத வேண்டிய கடமை யாருக்கு கடமை? எனக்கு மட்டுமா? உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் புகாரியை படிக்கவில்லையா? ஹதீஸை படிக்கவில்லையா? அபூதர் அலி அல்லாஹன் அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பொறு என்றார்கள். நபிதான் சொல்ல வேண்டுமா? இல்லை, நான் படித்தறிந்த உண்மையை ஏன் சொல்லாமல் இருப்பது? சொன்னார்கள், அடி உளுந்தது. அடி உளுந்ததற்காக ரசூலுல்லாஹ் என்ன மடை என்ற வேலை பார்த்து போட்டார் என்று சொல்லவில்லை. அவருடைய ஈமானின் பலம் சொல்லிவிட்டார். அன்பிற்குரிய சகோதரி, எல்லோருக்கும் கடமை. எல்லோரும் குரல் கொடுத்தால், எல்லோரும் பேசினால் எப்போதே இந்த கபர்கள் நீங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹாலும் நாம் பாவத்தை பேசுவதில்லை, ஆனால் சாபத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டோம். அடுத்ததாக, இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சாராரை சபித்ததை சொல்கிறார்கள். அதை உமர் அலி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள். லஅன அல்லாஹுல் யஹூத், அதுவும் யூதர்கள், மூசா நபியினுடைய மார்க்கத்தை மார்க்கமாக எடுத்தவர்கள். லஅன அல்லாஹுல் யஹூத் ஹுரிமத் அலைஹிமுஸ் ஸுஹூம் ஃபஜம்மலூஹா ஃபபாவூஹா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். அம்மா பஅத், என்ன கூறுகிறார்கள்? யூதர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும். அல்லாஹ் அவர்களை சபித்தார். என்ன செய்தார்களா? அவர்களுக்கு கொழுப்புகள் ஹராமாக்கப்பட்டது. மாடை சாப்பிடலாம், மாட்டிறைச்சியை, ஆனால் மாட்டு கொழுப்பு சாப்பிடலாம். ஹராம், அல்லாஹ் ஹராம் ஆக்கினார். அவன் நாடியதை ஹலாலாக்குவான், நாடியதை ஹராமாக்குவான். அது அவனுடைய ரைட். எங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது, அது அவன் விரும்பியது. அவன் சொல்வதை செய்வது மட்டும் எங்களுக்கு கடமை. ஏன் என்று கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், நாங்கள் அப்துகள். என்ன செய்தார்கள் அவர்கள்? என்ன செய்தார்கள்? கொழுப்பை உருக்கி எண்ணெய் ஆக்கினார்கள். சாப்பிடுவதானே ஹராம், எண்ணெய் ஆக்கினார்கள். அதை வித்தார்கள். எண்ணெயை வித்தால் காசு வரும். அந்த காசுக்கு சாமானை வாங்கலாம். எதை வாங்கலாம்? பிஸ்கட்டை வாங்கலாம், மாட்டிறைச்சியை வாங்கலாம், எதையும் வாங்கலாம். நாம் செய்யவில்லையா? எதை செய்யவில்லை? அல்லாஹ் ஒரு பொருளை ஹராம் ஆக்கிவிட்டால், அந்த பொருளை விற்கிறது ஹராம், அந்த பொருளை சாப்பிடுவதுதான் ஹராம் என்று சொல்லி நாங்கள் வேறு பாவனைக்கு பாவிக்கலாம் என்று அதை பாவிக்க இயலாது. அது அல்லாஹ்வின் சட்டத்திலே தந்திரத்தை கையாளுவது. மார்க்க சட்டத்திலிருந்து விலகுவதற்காக தந்திரத்தை கையாளுபவர்கள் சபிக்கப்படுவார்கள். சாபம் இறங்கும். அல்லாஹ் அழிந்து விடு என்றால் உருப்படுவோமா? அல்லாஹ் அழிந்து விடு என்றால் உருப்படுவோமா? கூட்டாக ஆடு மாடுகளை வைத்திருக்கிறது, கூட்டாக பயிர் செய்ய இருக்கிறது. உதாரணம், எனக்கும் எனது நண்பருக்கும் 10 ஏக்கர் காணி. 10 ஏக்கர் என்று சொல்வதை விட 2 ஏக்கர் காணி என்று வைத்துக் கொள்வோம். அந்த 2 ஏக்கர் காணியினுடைய விளைச்சலும் ஒரு சின்ன அளவு. ஆனா நாங்க பார்ட்னர்ஷிப். இப்ப என்ன செய்யறோம்? விளைஞ்சு வந்து விட்டது. என்ன செய்து விட்டோம்? 2 ஆக பிரித்தோம். ஏன் பிரிக்கிறோம் என்றால், பிரிந்தால் ஜகாத்து கடமையாக மாட்டாது, கொஞ்ச அளவு தானே. எனவே கொஞ்ச அளவாகிவிட்டால் ஜகாத்து கடமையாக மாட்டாது என்பதற்காக பிரித்தோம். இப்போது ஜகாத்து கடமையாகின்ற அளவை எட்டாது எங்களுக்கு கிடைச்ச நெல்லின் அளவு. இப்படி தந்திரோபாயத்தை கையாண்டு அந்த ஜகாத் கடமையை இல்லாமல் ஆக்கினால், அல்லாஹ்வின் சட்டத்தில் இருந்து விலகுவதற்காக நாங்கள் தந்திரோபாயத்தை கையாண்டால் சாபம் உண்டாகும். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. இந்த காலத்திலே வட்டி ஹராம் தெரிஞ்ச விஷயம். இன்று எப்படி ஹலாலாக்குகிறார்கள்? இஸ்லாமிய பேங்க் என்று இஸ்லாமுடைய லேபிள் போட்டு என்னென்ன எல்லாம் காரணத்தை சொல்லி சொல்லி சொல்லி, ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் லீசிங் என்றாலே ஹராம் என்று ஓடினார்கள். பினான்ஸுக்கு வாகனம் எடுக்க மாட்டார்கள். வாகனத்தின் பெறுமதி 10 லட்சம், 10 லட்சம் என்று விலையை பேசினார்கள். அதற்கு பின் லீசிங்
சிந்தாமணிக்கு போன போது அவன் அந்த 10 லட்சத்தை கொடுத்து வாகனத்தை வாங்கி தன் பெயரில் எழுதிவிட்டு, நீங்கள் 15 லட்சம் 3 வருஷத்துக்குள் கட்டி முடியுங்கள், அதற்கு பின் உங்களுக்கு வாகனம் தருகிறேன் என்று சொல்வான். அப்போது உங்களுடைய முதல் நாங்கள் உங்களுக்கு தந்த கடன் 10 லட்சத்துக்கும் 5 லட்சம் வட்டி கட்ட வேண்டும் என்று வட்டி என்று போடுவார். மாதாந்தம் இவர் 50,000 எவ்வளவோ அந்த அமௌண்டை வட்டி முதல் என்று கணக்கில் கட்டி வருவார். இதை லீசிங் கம்பெனிகள் செய்தது. இப்போது இஸ்லாமிய பேங்க், இஸ்லாம் என்று பெயரை வைத்து அதே வேலையை செய்கிறார்கள். சின்ன வித்தியாசத்தோடு அதை ஒரு தந்திரமாயாக கையாண்டு படைத்தரப்பு மேலே இருக்கிறாங்க. படைத்தவனுக்கு மறைந்திடுமா எங்களின் தந்திரம்? கைதா, அவர்கள் தந்திரம் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மேலால் தந்திரம் செய்பவன். என்ன நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள் கேட்டால், இஸ்லாமிக் லீசிங், பேர் இஸ்லாமிக் லீசிங். சாராயம் என்று குடித்தால் ஹராம், ஷராப் என்று குடித்தால் ஹலால். எப்படி அரபுல வந்துட்டு என்னங்க சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய மனம் உறுத்தும். அந்த வேளையில் உறுத்துகிறது, சாபத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம். நியாயப்படுத்துற யாரு? மௌலைமார் தான். மௌலை நியாயப்படுத்துவதால் ஹலாலாகிவிட மாட்டாது. ஆனால் இவைகளிலே தெளிவோடு நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரியாக அன்பிற்குரிய சகோதரி, இன்னொரு சாராரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். அவர்கள் யார்? பெண்கள். என்ன செய்தவர்கள்? அழகுபடுத்துவதற்காக அல்லாஹ் படைத்த அந்த படைப்பின் அமைப்பிலே கை வைத்தவர்கள். அல்லாஹ் எங்களை அழகாக படைத்திருக்கிறான். மிக அழகிய சூரத்தில் மனிதனை படைத்ததாக அவன் சொல்கிறான். நாம் அழகு இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினத்தையும் விட நாம் அழகு. மனிதன் சோதனைக்காக ஒருவரை அவர்களில் மிக அழகாக அதை விட குறைந்ததாக படைக்கிறார் சோதனைக்காக. எனவே அல்லாஹ் படைத்த அழகை பொருந்திக் கொள்ளாமல் அழகை நான் அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் அனுமதிக்காதமல் இந்த உடம்பிலே நான் கை வைக்கிறேன். அனுமதிக்காமல் இந்த உடம்பின் சொந்தக்காரன் யார்? யார்? நானா? நான் என்றால் நான் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இது எனக்கே இல்லை. அதனால் பெண்கள் என்ன செய்தார்கள்? அழகிலே மோகம் கொண்டவர்கள், பேராசை கொண்டவர்கள், தங்களை அழகுபடுத்துவதற்காக பச்சை குத்தினார்கள். அந்த காலத்திலேயே பச்சை குத்தினார்கள். அல்லாவின் அழகை அவர்கள் பொருந்திக் கொள்ளவில்லை. குத்துபவனும் சபிக்கப்பட்டவள். குத்துபவள் என்றால் குத்த சொல்லவள், குத்துறவள், அதை தொழிலாக செய்பவள். அதே மாதிரி பல்லை அல்லாஹ் அழகாக படைத்தார், பல்லை தீட்டு. ஆனால் என்ன செய்கிறாய்? அல்லாஹ் படைத்த பல்லின் அழகு உன் பிறந்தால் அதை நீ கூராக்கி அதை வெவ்வேறு விதமாக உன்னுடைய விருப்பத்திற்கேற்ப செய்தெடுக்கிறாய். அல்லாவின் படைப்பிலே கை வைத்து விட்டாய். ரெண்டு பேரும் தொழிலாக செய்பவர்கள். அதே மாதிரி இந்த முடி, அல்லாஹ் ஒருத்திக்கு நீளமான முடியை தருவான், ஒருத்திக்கு கட்டையான முடியை தருவான். எல்லோருக்கும் நீளமான முடியை அவன் வைக்கவில்லை. எல்லோரும் விரும்பினாலும் பெண்கள் எல்லோரும். ஏன்? அது அவன் சோதிப்பது. இப்போது முடி கொஞ்சமா, முடியை சேர்த்தார்கள். ஒருவர் வச்சு கட்டி விடுவார். கட்டி விடுபவளும் சாபத்துக்குரியவள். லானல்லாஹுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ் இவர்களை எல்லாம் சபிக்கிறான் என்று ஒரு லிஸ்ட். இன்றைக்கு மேக்கப் கடை, மேக்கப் கடை முடியும் இருக்கிறது. கல்யாணத்துக்கு பொம்பளைகளை மேக்கப் செய்து அனுப்புகின்ற கடை. முடி பெண்ணாம்பெரிய கொண்டையை வைத்து வைப்பார்கள். எத்தனை நாளைக்கு அந்த கொண்டையை புருஷன் பார்ப்பான்? அவன் உண்மையான முடி என்று நம்பி அன்றைக்கு முடித்து அழகான கொண்டை அடியே உண்ட கூந்தலை விரிவி என்று சொன்ன போது அதை நான் கடைக்கு கொடுத்து விட்டேன் என்றால் அடியே பாவி என்று தலாக் ஏற்பட வாய்ப்பில்லையா? எனக்கு காட்டி மறைத்து விட்டாயடி என்று அவன் போடி என்று சொல்லிவிட்டு போக வாய்ப்பில்லையா?
சகோதரி, இந்த புருவம் ஒருவருக்கு இயற்கையிலே அழகாக வடிவாக இருக்கும், இன்னொருவருக்கு அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பொம்பளைகளுக்கு அதுல கை வைக்கலாமா? புடுங்க இயலாது, புடுங்க இயலாது. இந்த வேளையில் ஒன்றை சுட்டி காட்ட வேண்டும். நீங்கள் கால்முடியை புடுங்குகிறீர்களே, அதை ரசூலுல்லாஹ் அன்று சொல்லாவிட்டாலும், ரசூலுல்லாஹ் சொல்லாவிட்டாலும் இந்த முடியிலே கை வைப்பது சபிக்கப்பட்டால், அந்த முடி அது சொல்லப்படாவிட்டாலும், அல் முகையிராத்தில் ஹல்கில்லா, அல்லாவின் படைப்பிலே கை வைக்க கூடியவர்கள் என்பதை, மாற்றி அமைக்க கூடியவர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டினார் அல்லவா? என்ன சொல்ல, அது தடுக்கப்படல தானே? அது பொம்பளை இல்ல கால் என்றால் அது வலுவலுமாயிருக்கணுமா? போத்தல் மாதிரி யார் சொன்னது? பாலத்தண்டு மாதிரி இருக்கணும், எந்த எழுத்துல வச்சிருக்கலாம்? பெண்களுடைய முடங்காலுக்கு கீழ் முளைக்க கூடாதா? முளைச்சால் அது பெண்மை இல்லையா? படைக்கவனே அப்படி படைக்கான். இவர்கள் அப்படியே புழுங்கி அதுக்கு கிரீமு அது இது என்று அழகுபடுத்துகிறார்கள். சிலர் அதை அனுமதி என்று கொடுத்திருக்கிறார்கள். அது கூடாது சகோதரர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வழக்கிலே இருந்ததாக ஒன்று அறியப்பட்டு அதை ரசூலுல்லாஹ் தடுக்காதிருந்தால் அது அனுமதி. அல்லது ரசூலுல்லாஹ் குறிப்பாக அனுமதித்திருந்தால் மீசை அல்லாஹ்வின் படைப்பிலே கை வைப்பதுதான் என்றாலும் அதை எடுக்க வேண்டும் என்றார்கள். ஹத்னா அல்லாவின் படைப்பில் கை வைப்பதுதான், அதை மார்க்கமாக்கினார்கள். முடி ஏனைய மறைவிடங்களில் உள்ளது, அதை எடுப்பதை மார்க்கமாக்கினார்கள். அதுதான் அதனுடைய இயற்கை. சிலதை அல்லாஹ் சோதனைக்காக எங்களின் கையிலே விட்டான். இல்ல ரசூலுல்லாஹ் அந்த காலத்திலே செல்லவில்லை, அதனால் அனுமதி என்றால், இன்றைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறார், மூக்கு கொஞ்சம் தட்டையாக இருக்கிறது, அதை கூராக்கி பெண்கள் என்ன செய்யறா? பிளாஸ்டிக் சர்ஜரி. இப்பதான் பேஸ்புக்ல எல்லா செய்யற முறையையும் போட்டு காட்டுறாங்க. அப்ப ஹலாலா? ரசூலுல்லாஹ் அந்த நால்வரோடு மட்டும் நிறுத்தாமல் காரணத்தையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் முகையிராத்தில் ஹல்கில்லா, அல்லாவின் படைப்பின் அமைப்பை மாற்றுபவர்கள். காது குத்துவது, காதில நகை போடுகின்ற வழக்கு அன்று இருந்தது, ரசூலுல்லாஹ் தடுக்கவில்லை. இருந்து தடுக்காததால் அது அனுமதியானது. அதை எத்தனையோ இமாம்கள் அது சம்பந்தமாக எழுதியுள்ளார்கள். தேவையானவர்கள் அதன் ஆராய்ச்சியை பார்க்கணும். துஹ்ஃபத்துல் மௌதூத் இமாம் இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் வெளிவாக எத்தனையோ இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். தேவையானவர்கள் ஆய்வு செய்து கொள்ளட்டும். ஆனால் அன்பிற்குரிய சகோதரே, சபிக்கப்பட்டவர்கள், நமது வீட்டில் உள்ள பெண் வாங்கி கேட்பாள், அவளுக்கு அல்லாஹ்வை ஆகரத்தை சொல்லி திருத்துங்கள். இப்படி சபிக்கப்பட்டவர்கள் இன்னும் எத்தனையோ லிஸ்ட் இருக்கிறது, இன்னும் ஒரு நேரத்தில் பார்ப்போம். இதிலே எந்த குரூப்பிலும் நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்கள் என்று சொன்ன அந்த நல்லவர்களில் நாம் ஆகுவோம். அல்லாஹ் எமக்கு நல்லவர்கள் பாலிப்பானாக. சபிக்கப்பட்டவர்களுக்கென்று சொல்லப்பட்ட அந்த காரணிகளில் விட்டு நாங்கள் விலகுவோம். நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நல்லவர்கள் பாலிப்பானாக. ஆகிறது தாவானால்